இலங்கையில் கிடைத்துள்ள உலகில் மிகப்பெரிய நீல மாணிக்கங்களின் உரிமையாளர் ஊடகங்களில் தோன்றியுள்ளார். நாட்டில் எரிவாயு விநியோகத்தில் மீண்டும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லேப் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் லேப் எரிவாயு கிடைக்கவில்லை என கூறுகின்றனர். இலங்கையில் மேலும் 19 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் சன்னத் ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சந்தையில் நிலவும் பால்மா தட்டுப்பாடு சம்பந்தமாக அரசாங்கத்திடம் எவ்வித தீர்வுகளும் இல்லை என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்னும் 2 வாரங்களில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு முடிந்து பூஜ்ஜியமாகி நாட்டிற்குள் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கூட்டு ஒப்பந்தம் இல்லாததால் தான் தமக்கு இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும் எனவும் வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் புகையிரதம் ஓட்டோ விபத்துக்குள்ளானது. முச்சக்கர வண்டி சேதமடைந்த நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்.